Hello friends, welcome back to my channel. So, in this video, I am doing a product review. Dandruff solution unmele work out agada appdin solittu oru product na test panna for 1 month. Okay, so 1 month na test panna, so eppala na hair wash pannuvena and the product vandu na kandipa use panna. So obviously thumbnail paathe neenga therinjirupeenga idu vandu Himalaya anti dandruff cream pathi da na pesaporen solittu. Okay, so in the video full and full enoda review enoda personal choice eppadi irukku appdin solittu da na ungalku share panna poren. So idha skip pannama paringa, suppose ungalku pidichirundha indha product vaangalam. So without any further ado, let's get started. So indha mari or plastic tub la da indha package வந்து கிடைக்கும் நமக்கு, ஓகேங்களா? சோ இவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு சூப்பரான திங். இது வந்து செக்யூர்டான ஒரு டப், ஓகே? சோ இது வந்து செக்யூர்டான டப், ஓகே? சோ இதுல இருக்கிற உள்ள இருக்கிற ப்ராடக்ட் எதுமே வெளியே ஸ்பெட் அவுட் ஆகாது, அதனால செக்யூர்டான டப். அண்ட் நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா எனக்கு தெரிஞ்சது, ஓகே? விச் மீன் நல்லா கிரீமி கன்சிஸ்டண்டா இருந்தது அண்ட் ரொம்பவே நல்லாவே அப்ளை ஆச்சு நம்ம ஹேரில் வந்து என்னோட. ஸோ அப்ளை பண்ணும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு ஃபீல் ஆகலை, ஓகே? ஸோ இந்த ப்ராடக்டை வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நல்ல ஒரு குவான்டிட்டி எடுத்து நல்லா ஹேர் ரூட்டில் வந்து மசாஜ் பண்ணி அப்படியே விட சொல்லிட்டாங்க, ஓகே? இவங்க வந்து எதுவும் ஹேர் வாஷ் பண்ணணும் ஆர் எல்ஸ் எந்த ஒரு அதுக்கப்புறமா தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், பட் அது வந்து டேம் ஃபெயிலியர். எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. ஸோ 1 week வரைக்கும் நான் அவஸ்தப்பட்டேன். ஒரு நாள் நான் அந்த ப்ராடக்டை இவங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை அவுட் பண்ணேன், ஜஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட சொல்லியிருந்தாங்க. இதில் ஹேர் வாஷ் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸே இல்லை இந்த டைரெக்ஷனில் வந்து, ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும் போது என்னோட ஹேர் ஃபால் அவ்வளோ ஆச்சு, பிகாஸ் அந்த கெமிக்கல் வந்து என்னோட ஹேருக்கு சுத்தமாக செட் ஆகலை, ஓகே? சுத்தமாக செட் ஆகலை. ஸோ நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, அதுக்கப்புறம் அடுத்த 4 weeks நான் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, இது ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நாள் வந்து நான் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் நான் ஹேர் வாஷ் பண்ணேன், ஓகே? ஸோ ஒரே நாளில் எல்லாமே நான் ருட்டீன் வந்து ஃபாலோ அப் பண்ணல. ஒரு நான் ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன்னா, செகண்ட் டே ஆப்வியஸ்லி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ விச் மீன் நைட் டைமில் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணேன், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் டே குளிக்கும் போது ஒரு 15 minutes ஆர் 20 minutes பிஃபோர் நான் வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தேன். ஈவன் நான் என்னோடய ரூட்ஸில் கூட அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ட் ஹேர் லென்த்தில் கூட நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஓகே? ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஈவன் என்னோடய டேண்ட்ரஃப் வந்து கிளியர் அவுட் ஆச்சு, எல்லாமே ப்ராப்ளம் போச்சு. பட் ஒரே ஒரு மைனஸ் திங் என்னென்னா, ஹேர் ஃபாலும் சேர்ந்தாச்சு, ஓகே? ஸோ ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக போகும், ஓகே? ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து என்ன மெயின் இன்க்ரீடியண்ட் இருக்குன்னா, டீ ட்ரீ ஆயில் அண்ட் துளசி. ஸோ டீ ட்ரீ ஆயில் நம்ம ஹேர் ஸ்கேல்ப் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். லைக் இது டேண்ட்ரஃப்லேருந்து ரிமூவ் பண்ணோம், ஏதாவது பாக்டீரியா இல்லை டேண்ட்ரஃப் பாக்டீரியா இல்லைன்னா அது வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும், ஈவன் ஹேர் க்ரோத்துக்கு கூட ஹெல்ப் பண்ணும். பட் எனக்கு ஹேர் க்ரோத் ஆகலை அண்ட் நான் அதை பொய்யும் சொல்ல மாட்டேன், ஓகே? அண்ட் துளசி ஆல் வி ஆல் நோ அது வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம ஹேருக்கு வந்து தரும்னு சொல்லிட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அது கண்டிப்பாக பாக்டீரியாஸ் வந்து வரவிடாமல் தடுக்கும். ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேக்ரன்ஸு, ரொம்பவே பயங்கர வாசனையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரேக்ரன்ஸ் அலர்ஜி இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிடாதீங்க, சரிங்களா? அவ்வளோ ஃப்ரேக்ரண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு அது பிடிக்காமல கூட போயிடும். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நிலமையில கூட இருப்பீங்க, பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 times வந்து எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை, ஓகே நம்ம இதை வந்து உண்மையிலே ட்ரை பண்ணணுமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு ரிசல்ட் வேணும், எனக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் நான் இதை ட்ரை அவுட் பண்ணேன். அண்ட் ஐ காட் அ குட் ரிசல்ட். எதுவுமே தேவையில்லாமல் நெகட்டிவாக எதுவும் நடக்கலை, லைட்டாக ஹேர் ஃபால் நடந்துச்சு. அது ஐ திங்க் எல்லா சேஞ்சஸ்லேயுமே எல்லா சீசன்ஸ்லேயுமே நடக்க ஒரு திங், த காமனான திங். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. பட் அதர் தென் தேட் டேண்ட்ரஃப் வந்து கண்டிப்பாக இதை கிளியர் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஹேர் மாஸ்க் ரெகுலராக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது. அகெய்ன் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணும். இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டர்லேயோ இல்லை லியூக்வார்ம் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, நார்மல் வாட்டரில் தான் நீங்கள் வாஷ் பண்ணும். ஓகே, ஹேர்லேருந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, அதை வந்து கிளியர் அவுட் பண்ணோன்னா தாராளமாக நீங்கள் இதை டஸ்ட்டை ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை, டெஃபினெட்லி நீங்கள் இந்த ப்ராடக்டை ட்ரை அவுட் பண்ணலாம். வித் 80 rupees இவ்வளோ நல்ல ஒரு மாஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஓகே, திஸ் இஸ் மை 3rd பாட்டில் ஐ திங்க் ஒரு மந்தில். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இதை வாங்கலாம். ஸோ எஸ் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் லைக் வீக்லி 2x மட்டுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், நீங்கள் ஹேர் ட்ரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஃபேன் காற்றுல வந்து ஹேரை தலை காய வைங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள் ஹேர் கேரில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ எஸ் இதுதான் என்னோடய ரிவ்யூ. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை கேர்ள்ஸ் பாய்.